ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய சிஸ்டர் பார்த்திங்கன்னா, நான் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஸ்கேன் பண்ண போனேன், ஸோ வந்து எனக்கு இத்தனை வீக் ப்ரெக்னென்சின்னு சொன்னாங்க, 6 வீக்ஸ் சொன்னாங்க, 7 வீக்ஸ் சொன்னாங்க, 5 வீக்ஸ் சொன்னாங்க, இன்னும் ஹார்ட் பீட் வரல, நெக்ஸ்ட் 2 வீக்ஸ் கழித்து வர சொல்லியிருக்காங்க. ஸோ ஹார்ட் பீட் வர்றதுக்கு என்ன மாதிரி ஃபுட் எடுக்கணும், ஸோ என்ன மாதிரி அடுத்து ரெடி ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்குறத நிறைய பேருக்கு பார்க்க முடியுது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேபிக்கு ஒரு கருக்கு எப்போ ஹார்ட் பீட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 45 to 55 days. டேஸ் கணக்கில் சொல்லணும்னா 45 to 55, நார்மலாக ரெகுலர் பீரியட்ஸ் இர்ரெகுலர் பீரியட்ஸ் ரெண்டு பேருக்குமே இந்த டைம்குள்ளே வந்துடும். மோஸ்ட்லி ரெகுலர் பீரியட்ஸ்னால் 45-50 கன்ஃபார்மாக வந்துடும், இர்ரெகுலர்னால் 55-60 ஆகலாம், 60 days வரைக்கும் ஆகலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கேன் பார்க்கும்போது மோஸ்ட்லி வந்து 90% பேருக்கு ஹார்ட் பீட் வந்திருக்காது. இப்போ எனக்குமே பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேபிக்கு நான் ப்ரெக்னென்ட் ஆகும்போது நான் ரெகுலர் சைக்கிளில் இருந்தேன், செகண்ட் பேபிக்கு எனக்கு ரொம்ப இரெகுலராக தான் இருந்துச்சு. பட் ரெண்டு பேபிக்குமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கேனில் ஹார்ட் பீட் தெரியல, ஏன்னா மோஸ்ட்லி இருக்காது. நம்ம வந்து செக் பண்ண நாள் தள்ளி போயிருக்கோம், நம்ம கிட்டில் செக் பண்ணுவோம், பாசிட்டிவ் வரும், டாக்டரை போய் பார்ப்போம், அந்த நாள் கணக்குக்கு அப்போல்லாம் ஹார்ட் பீட் வந்திருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கேனில் ஹார்ட் பீட் தெரியலை அப்படின்றத ஒரு நெகட்டிவாக நினைக்கக்கூடாது, ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்கேன்லலாம் தெரியாது. சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, அதாவது அவங்களுக்கு நாள் கணக்கே தெரியாமல் சும்மா ரொம்ப நாள் கழித்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்போ பார்த்தா பாசிட்டிவ் வந்து அப்போ ஸ்கேன் பண்ணால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆயிருந்திருக்கும், அவங்க கவனிக்காமல் விட்டுருப்பாங்க. மற்றபடி ஃபஸ்ட்டு ஸ்கேனில் தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து நமக்கு என்னடா தெரிலன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பயப்படக்கூடாது, இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, 2 வீக்ஸ் கழித்து உங்களை டாக்டர் வர சொல்கிறாங்கல்ல, நீங்கள் 2 வீக்ஸ் கழித்து திரும்ப போகும்போது வரலைன்னா கூட அகெயின் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பயப்படக்கூடாது, ஒரு மாதிரி பதட்டமாக எனக்கு இவ்வளோ நாள் ஐயோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. டாக்டர் சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம், 70 நாள் வரைக்கும் கூட டாக்டர் சொல்லுவாங்க வெயிட் பண்ண சொல்லி. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கலாம். ஹார்ட் பீட் வரலன்றத ஒரு பெரிய நெகட்டிவாக நம்ம நினைக்கக்கூடாது, ஏன்னா எங்கேயாவது யாராவது ஒரு நியூஸ் வந்து யாராவது சொல்கிறது வந்து இந்த மாதிரி ஹார்ட் பீட் இல்லாமல் எனக்கு இதாக ஆயிடுச்சுன்னு சொல்கிறது, இல்லை எங்கேயாவது கமெண்ட்ஸ் பார்க்குறது, இதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு இப்படி ஆயிருமோ அப்படின்ற எண்ணம் இருக்க வேண்டாம், அதெல்லாம் ரொம்ப வேண்டாம். ஸோ எங்கேயாவது ஆறுறது வந்து அது ஒரு இயற்கையான விஷயம். ஸோ நம்ம எல்லாத்தையும் வந்து நம்மளோட கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு தேவையில்லாத ஒரு ப்ரெஷரை வந்து நம்ம ஏற்றிக்கக்கூடாது. ஸோ ஹார்ட் பீட் வர்றதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் எடுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஹார்ட் பீட் அப்படின்னு எடுக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் உணவு அப்படின்னு எதுவும் கிடையாது. ஹார்ட் பீட்க்கு, குழந்தை ஹார்ட்டுக்கு, குழந்தை வளர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே என்ன வேணும்னா, இந்த ஃபோலிக் ஆசிட் சத்து தான் வேணும். அதாவது ஒரு சாக் வந்து உருவாகிற சாக் நல்ல ஹெல்த்தியான சாக்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட் பீட் வந்து வந்துடும். ஸோ எந்த ஒரு நமக்கு பயப்படவே வேண்டாம். ஸோ சம்டைம்ஸ் வந்து ஒரு ஹெல்த் இல்லாத ஸ்பெர்ம், ஹெல்த் இல்லாத எக் அப்படின்னா அங்கங்கே பிரச்சனை வரும். மற்றபடி ஒரு ஹெல்த்தியான ப்ரெக்னென்சி, உங்களுக்கு நல்லா HCG லெவல் நல்லா இருக்குது, ஒரு ஹெல்தி ப்ரெக்னென்சி அப்படின்னா கண்டிப்பாக ஹார்ட் பீட்லாம் வந்துடும். நான் சொன்ன மாதிரி அதுக்கு அந்த கரு வளர்றதுக்கு உதவக்கூடிய சத்து பார்த்திங்கன்னா ஏர்லி ஸ்டேஜில், ஏர்லி ப்ரெக்னென்சியில் ஃபோலிக் ரொம்ப முக்கியம். மற்றபடி இந்த ஒரு உணவு இதய துடிப்பு குழந்தை வர்றதுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு கிடையாது. நான் சொன்ன மாதிரி அந்த கரு வளர்ச்சி அடுத்த லெவலுக்கு அந்த கரு போகிறதுக்கு ஃபோலிக் ஆசிட் ரொம்ப 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 முக்கியம். ஸோ டாக்டர் பார்த்திங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண உடனே ஃபோலிக் ஆசிட் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இன்னும் சில சிஸ்டர் பார்த்திங்கன்னா எனக்கு கொடுத்த டேப்லெட்டில் ஃபோலிக் இல்லை அப்படின்ற மாதிரியும் கேட்பாங்க. அவங்க வந்து காம்பினேஷனில் கொடுப்பாங்க, அது எப்படி சொல்கிறது, எல்லா சத்து இருக்கக்கூடிய கால்சியம், அயன், ஃபோலிக், எனக்குமே இப்படி தான் கொடுத்தாங்க. ஃபோலிக்குன்னு தனியாக கொடுக்கல, காம்பினேஷனில் தான் கொடுத்தாங்க ஞாபகம் இருக்கு எனக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து பேரை வச்சுட்டு இதில் ஃபோலிக் ஆசிட் இல்லை, இதில் வேறு ஏதோ இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. டாக்டர் கொடுக்குற டேப்லெட்ஸை நம்ம நம்பிக்கையாக போடணும். இந்த டேப்லெட்டே பார்த்திங்கன்னா அந்த கரு வளர்கிறதுக்கு தேவையான சத்து எல்லாத்தையும் அந்த டேப்லெட்ஸ் கொடுத்துரும். ஏன்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவில் எவ்வளோ பேர் ஃபோலிக் ஆசிட் சாப்பிடுவோம், எவ்வளோ பேர் அயன் எடுப்போம், எவ்வளோ பேர் கால்சியம் இருக்க உணவு எடுப்போம் அப்படின்றது தெரியாது. ஸோ என்ன பண்ணுவாங்க, ரிஸ்க் எடுக்க வேணாம், நீ நல்லா ஹெல்த்தான ஃபுட்டு சாப்பிட்ற பொண்ணாக இருந்தாலும் சரி, நீ சரியாக சாப்பிடாத பொண்ணாலும் சரி, இந்த மாத்திரையை போடு அப்படின்றதுக்காக தான் 9 மாதம் நமக்கு மாத்திரை கொடுக்கறது. ஸோ அந்த மாத்திரையிலே நமக்கு போதுமான அளவு அந்த எக்கு க்ரோக்கு தேவையான, அந்த எக்கு வளர்றதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு அந்த கரு வளர்றதுக்கு தேவையான எல்லா சத்தும் அந்த டேப்லெட்ஸ்லேயே நமக்கு கிடைச்சிரும். கூடவே இந்த ஃபோலிக் ஆசிட் என்ன உணவுகள்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை காய்கறி, பச்சை கீரை, இதில் பார்த்திங்கன்னா ஃபோலிக் ஆசிட் நிறையா இருக்குது. பச்சை கலரில் இருக்கக்கூடிய எல்லா காய்கறி பழங்கள்லையும், கொய்யாப்பழம், அதுக்கப்புறம் கீரை, பச்சை கலரில் என்னெல்லாம் இருக்குது, என்ன காய்கறி, நீர் காய்கறி எல்லாத்துலேயுமே இந்த ஃபோலிக் நிறையா இருக்குது. கூடவே வாழைப்பழம், வாழைப்பழத்துலேயும் இந்த ஃபோலிக் ஆசிட் வந்து நிறையா இருக்குது. ஸோ டெய்லி ஒரு வாழைப்பழம், டெய்லி ஒரு கொய்யாப்பழம்,
அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி கீரை டெய்லி முடிஞ்சால் எடுக்கலாம், இல்லைனா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்கலாம். வேறு என்ன உணவு எடுக்கலாம்னா சுண்டல் வகைகள். ஸோ டெய்லி ஏதாவது ஒரு சுண்டல் வந்து வேக வச்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி ஒரு கொண்டக்கடலை, நாளைக்கு ஒரு ஒயிட் சென்னா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காராமணி, அதுக்கப்புறம் காராமணிலேயே ரெண்டு கலரில் இருக்குது, ப்ரௌன் ஒன்று ஒயிட் ஒன்று அந்த மாதிரி, அதுக்கப்புறம் பாசி பயறு, இந்த மாதிரி ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு சுண்டல் வந்து நீங்கள் வேக வச்சு ஸ்நாக்காக எடுத்துக்கலாம். வேற என்ன ஃபுட்டில் நிறைய இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு, நான் சொன்ன மாதிரி இந்த பயிறு வகைகள்னு வந்தாலே அதில் பருப்பு வந்துடும்ல. ஸோ தால் வந்து டெய்லி ஒரு பருப்பு, நீங்கள் வந்து சாம்பார், பருப்பு ரசம், புளிக்குழம்பு ஐட்டங்களை விட இந்த மாதிரி பருப்பு இருக்கக்கூடிய நீங்கள் குழம்பு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப சத்து. அதுக்கப்புறம் நட்ஸு, பாதாம் இது எல்லாமே வந்து எடுத்துக்கலாம். எல்லாத்துலேயுமே இந்த ஃபோலிக் ஆசிட் நிறையா இருக்குது. ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி கொய்யாப்பழம், மாதுளப்பழம், ஆரஞ்சு, பொமிக்ரனட் இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஜூஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதில் சுகர் போடாதீங்க. இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, சாப்பிட முடியாது, சில பேருக்கு ஏர்லி ஸ்டேஜில் வந்து சாப்பிட முடியாது, ரொம்ப குமிட்டல் வரும். அப்படி இருக்கும்போது ஜூஸ் குடித்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் அந்த ஜூஸில் வந்து இனிப்பு போடாமல் நார்மல் ஃப்ரெஷ் ஜூஸாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒயிட் சுகரெல்லாம் ஏர்லி ப்ரெக்னன்சியில் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ ஃபுட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ஃபுட் எடுத்தாலே நிறைய ஃபோலிக் கிடைக்கும். கூடவே நான் சொன்ன மாதிரி அந்த டாக்டர் கொடுக்குற டேப்லெட்ஸு, அதுவே பேபிக்கு ஹார்ட் பீட் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கு தான் நான் நிறையா பேர்கிட்ட சொல்கிறது கன்ஃபார்ம் பண்ண உடனே போங்க. நிறைய பேர் கேட்பாங்க நான் ஒரு 1 week கழித்து போவா, 10 days கழித்து போகலான்னு இருக்கேன் அப்படின்னு, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுக்கு வளர்கிறதுக்கு தேவையான சத்து வந்து அந்த டேப்லெட்ஸில் தான் கிடைக்கும். இப்போ இருக்க காலத்தில் நம்ம என்ன மாதிரி ஃபுட் எடுக்கிறோம், எப்படி பண்ணுறோம், என்ன நம்ம உடம்பு என்ன நிலைமையில் இருக்குது, எக்கு என்ன நிலைமையில் இருக்குது எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ ரிஸ்க் எடுக்காமல் கன்ஃபார்ம் பண்ண உடனே டாக்டரை போய் பார்த்தா அவங்க அன்னையிலருந்தே அந்த கரு பதி அந்த ஹெல்த் ப்ரெக்னன்சி ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு அந்த ஸ்டேஜ் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு அந்த கரு வளர்கிறதுக்கு தேவையான அந்த டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து பயப்படாமல் இருக்கலாம். இந்த டேப்லெட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஹார்ட் பீட் வந்துடும். ஸோ ஹார்ட் பீட் வர்ற வரைக்கும் அந்த ஒரு 2 weeks வந்து ரொம்ப ஒரியாகிறதோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறதோ அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். அதாவது நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன், பட் நானுமே அந்த டென்ஷனில் இருந்தேன். ரெண்டு பேபிக்குமே எனக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு இல்லை அந்த மாதிரி அந்த ஸ்கேனில். ஸோ 2 weeks கழித்து வர சொன்னாங்க. எனக்கு என்னென்னா எனக்கு தெரிஞ்ச உங்களை சொன்னேன்ல அதே மாதிரி எனக்கு முன்னாடி வந்து ஒருத்தவங்க ப்ரெக்னென்ட் ஆனவங்களுக்கு அந்த ஹார்ட் பீட் இல்லாமல் தான் இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த நியூஸ் வந்து எனக்கு அப்படியே மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுவும் ஃபஸ்ட் பேபிக்கெலாம் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். அந்த ஹார்ட் பீட் வந்து டாக்டர் கேட்க வச்சாங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா அப்போ தான் ஒரு நிம்மதியாக இருந்துச்சு. எனக்கு தெரியுது அந்த ஃபீல் வந்து எப்படி இருக்கும், அந்த 2 weeks வெயிட் பண்ணுற டைம் அப்படின்றது. பட் இப்போ வந்து தெரியுதுல்ல நமக்கு வந்து அந்த மாதிரி பயப்பட வேண்டாம். ஏன்னா நான் ரொம்ப பயந்தேன், ஆனால் எனக்கு தெரியுது இந்த டேப்லெட்ஸ் இதிலையே போதும் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் அதை தான் உங்ககிட்ட சொல்கிறேன், பயப்பட வேணாம், ரிலாக்ஸாக இருங்க. நம்மளோட பாசிட்டிவ் வைபும் பார்த்திங்கன்னா பேபிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பட் நான் வந்து அந்த ப்ரெக்னென்சி டைமில் இருக்கிறப்பலாம் ரொம்ப யூடியூப்லாம் பார்க்கல. ஸோ வந்து எனக்கு நான் சொன்ன மாதிரி எனக்கு அப்போ எந்த டவுட்டு எனக்கு எது டவுட்னாலும் நான் டாக்டர்கிட்ட தான் கேட்பேன். எனக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸோ இல்லை என்னோடய ரிலேஷன்ஸு, அதுக்கப்புறம் யூடியூப்லலாம் ஒரு பெருசாக அப்போ ஒரு அவேர்னஸ் இல்லை, எனக்கு யூடியூப்பில் பார்த்துக்கலாம் தெரிஞ்சுக்கலான்றதே எனக்கு அப்போவா இல்லை. இந்த இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 4 இயர்ஸாக தான் இது. நான் ஃபஸ்ட் பேபிக்கு எனக்கு நான் ப்ரெக்னென்ட் ஆகும் கிட்டத்தட்ட 7 இயர்ஸ். ஸோ நான் அப்போலாம் ரொம்ப யூடியூப்பும் யூஸ் பண்ணல. ஸோ எனக்கு வந்து நான் ரொம்ப அதை நினச்சி பயப்படவும் இல்லை. ஆனால் இப்போ என்ன ஒரு சிக்கல் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து யூடியூப்ன்றது என்ன எதுனாலும் யூடியூப்பில் தான் பார்க்குற மாதிரி ஆகிடுச்சு. இப்போ நானுமே எனக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஒரு மற்ற விஷயம் சொல்கிறேன், ஒரு சமையல் தெரிஞ்சுக்கணும், ஏதாவது ஒரு பிளேஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், ஒரு ஏதாவது ஒரு கடை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நானே யூடியூப்பில் தான் பார்க்குறேன். ஏன்னா அப்படி பழகி நம்மளோட லைஃப்பில் ஒரு பகுதி ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து நம்மளை அறியாமல் நம்ம அதை பார்க்குறோம். ஸோ ஏதாவது ஒன்று இப்படி இருந்தால் இப்படி, ரீசெண்டாக ஒரு கமெண்ட் பார்த்தேன், முதுகு வலி வந்தால் வந்து மிஸ்கேரேஜ் ஆகிடுமா அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஆஹா அப்படின்னு இருந்துச்சு எனக்கு அந்த கமெண்ட் பார்க்கும்போது. அப்படிலாம் கிடையவே கிடையாது, அந்த மிஸ்கேரேஜின்ற வார்த்தையே வரக்கூடாது உங்களுக்குலாம். ஸோ அதை பற்றிலாம் நம்ம நினைக்கக்கூட கூடாது. பேக் பெயின்றதுலாம் ரொம்ப நார்மல், லைட்டான ஸ்டொமக் பெயின், பேக் பெயின், கால் குடைச்சல் வலி இதெல்லாம் ரொம்ப 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 நார்மல் ப்ரெக்னென்சியில். பட் நான் அதை நினச்செல்லாம் பயப்படலை. பட் நான் என்ன சொல்கிறேன்னா அதான் இந்த மாதிரி யூடியூப் பார்த்துட்டு நம்ம வீடியோஸ் பார்த்து நம்மள அறியாமல் ஒரு பயம் இருக்குது, அந்த பயம் வேண்டாம். நம்மளோட பாசிட்டிவ் வைப் ரொம்ப 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 முக்கியம் ப்ரெக்னென்சியில். நம்ம எந்த அளவு டேப்லெட் எடுக்கிறோம், எந்த அளவு ஃபுட் எடுக்கிறோம், எல்லாத்த விட நம்ம மைண்டு ரிலாக்ஸாக இருக்கணும். ஸோ ஒரு படப்பிடிப்பு, ஒரு டென்ஷன் அந்த மாதிரி இருக்க வேண்டாம், கண்டிப்பாக வந்துடும் அப்படின்ற நம்பிக்கையில் இருக்கணும். அதெல்லாம் கண்டிப்பாக வந்துடும். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது, வேறு எதை பற்றினா வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. என்னோட பேர் ஸ்ரீஜான். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.